என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது அல்ல. யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி. எது வந்தால் என்ன, நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவுமே நிரந்தரமல்ல. கஷ்டங்களும் சந்தோஷங்களும் எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை, உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும். பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால், ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும். ஆனால் நூல் இன்றி பட்டம் இல்லை, காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது. அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது. உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான். அதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்று தான். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிரா உன்னை நான் பாதுகாக்கின்றேன். உன் நம்பிக்கை, பொறுமை, உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் தங்கமே. கலங்காதே. எதிரியை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே. எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கின்றானே என்கின்ற நினைவே அவனை கொன்றுவிடும். குழந்தையே, எதற்கும் அடங்காமல் வளையாமல் சிந்தி பார்க்க முடியாமல் சர்வாதிகாரமாய் பிறரை அச்சுறுத்தும் ஒரே குணம் நேர்மை மட்டுமே. அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. சிலருக்கு அலட்சியமானால் என்ன, பலருக்கு உன் நல்ல மனம் பொக்கிஷமாக இருக்கும். குழந்தையே, வேலிக்கு நீரிடுவதை விட வேறுக்கு விட்டால் நிச்சயம் பலன் தரும். அழகா விருந்தாளி என்றாலும் வசதியாகத்தான் வாழ்கின்றாள். வறுமை என்கின்ற பெயரில் தினமும் ஒரு வீட்டில். கலங்காதே குழந்தையே, நீ என் பிள்ளையாகிவிட்டாய். என் குழந்தையின் வீட்டில் இல்லை என்ற பேச்சிற்கே இனி இடம் இருக்காது. உன் வறுமையெல்லாம் ஓடி போகும். நான் உனக்கு துணையிருப்பேன். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்லுங்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். இழுத்து பிடித்து கஷ்டப்படுவதை விட விட்டு விட்டு போவது எவ்வளவோ மேல். குழந்தையே, சில உறவுகளையும் தான் பொருத்தமில்லாதது பொறுப்பில்லாதது இரண்டுமே பக்கத்தில் இருந்தால் எப்பவுமே பேராபத்து தான். வந்த வழியை ஒருபோதும் மறக்காதே. காரணம், மீண்டும் அந்த வழியில் நடக்க வேண்டி வரலாம். கொஞ்சம் புதிராகவே இருந்துப்பார். எல்லாவற்றிற்கும் தேடுவார்கள். தெளிவாக இருந்துப்பார். தேவைக்கு மட்டுமே தேடுவார்கள். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. இதை அடைய சில வருடங்கள் ஆகலாம். உடைய சில நொடிகள் போதுமானது. தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை. கலங்காதே குழந்தையே, நான் எதையும் கேட்கவில்லை என்று தானே நீ நினைக்கின்றாய். நீ என்னுடன் பேசுவதையும் பிரார்த்தனை செய்வதையும் கோரிக்கை வைப்பதையும் நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் நீ அழுவாய். உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். என் குழந்தைகள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் உண்மையாக நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் என்னை அழைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் சென்று நான் அவர்களுக்கு நிச்சயமாக உதவி புரிவேன். நான் இருக்க பயம் என் குழந்தையே, இது வெறும் வார்த்தையல்ல, உன் தந்தையின் சத்திய வாக்கு. கவலைப்படாதே, உன்னுள் உன்னுடனே நான் இருக்கின்றேன். எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக அமையும். உன் தலைவிதியை எழுதியவன் நானே. பயம் வேண்டாம். அந்த பிரம்மனை வந்தாலும் உன்னை வெல்ல முடியாது தங்கமே. உன்னை தடுக்க 1000 கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க உன் தந்தையின் கைகள் உள்ளது. கெட்டியாக பிடித்து கொண்டு எழுந்து வா. துணையாக நான் உனக்கு இருக்கின்றேன். அன்பு குழந்தையே, உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் ஒருபோதும் வருத்தமடையாதே. அதை விட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு. உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன். உன் பலனார் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது தங்கமே. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் இது. உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகின்றது. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. நீ எதிர்பார்த்த
நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எனதருளால் நீ வாழப் போகின்றாய். நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்வேன். என்றும் உனக்கு நிழலாக நான் இருப்பேன் தங்கமே. ஒரு நல்ல சிரிப்பு, ஒரு நீண்ட தூக்கம், இரண்டும் சிறந்தது. எதையும் குணப்படுத்த உன் குறைகளை என்னிடம் கூறு, நான் தீர்த்து வைக்கின்றேன். நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். நீ நன்றாக இருப்பாய். உனக்கு நன்மையே நடக்கும் தங்கமே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு என்று பல தடவை சொல்லிவிட்டேன். நீ என்னிடமே நீங்கள் என்னை கண்டு கொள்ளவில்லையே அப்பா என்கிறாய். உனக்கானது உன்னை வந்து சேரும். இது சத்தியம். இனிமேல் தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. என்றும் உன் தந்தை நான் உன் பக்கத்தில் இருப்பேன். கிடைக்கும் போது பயன்படுத்தி விடு, இருக்கும் போது அனுபவித்து விடு, நினைத்தவுடன் செய்து முடித்து விடு. வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தையே. உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என நம்பு. உன்னுடன் நான் வந்து விட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உனது கடமையை செய். உன் குடும்ப பிரச்சனைகள் இன்றோடு தீர்ந்துவிடும். வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வருகின்றதென்றால் கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். எது நடக்க வேண்டுமோ, அது என்று நடக்க வேண்டுமோ அன்று நடக்க செய்வேன். கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல். யார் சொல்வதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் அப்பன் என் மீது நம்பிக்கை உள்ளதல்லவா? பேசுபவர்கள் பேசிக்கொண்டு மட்டும்தான் இருப்பார்கள். உன் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி பங்கு கொள்ள ஏன் காதில் கூட வாங்கிக் கொள்ள மாட்டார்கள்? ஆனால் நீ அழைத்த நொடி, அடுத்த நொடி, அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நான் உன் அருகில் இருப்பேன் குழந்தையே. நீ கலங்காதே. நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ. உன்னை விட்டு விலகுவேனா? வலிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை நான் அழைத்துச் செல்வேன் குழந்தையே. கலங்காதே. எவரிடமும் எதற்காகவும் கையேந்த வேண்டாம். என்னை உன் எண்ணங்களாகவும் சிந்தனை ஓட்டங்களாகவும் நினைத்துக்கொள். நானே உனக்கு எல்லாமுமாயிருப்பேன். விதைகள் தங்களுக்கு பிடித்த இடத்தை தேடி முளைப்பதில்லை. அதற்கு கிடைத்த இடங்களில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன. அதை போலத்தான் மனிதனின் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். விழுந்து விட்டோமே என்று எண்ணாமல் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து முன்னேறி செல்லுங்கள். வாழ்க்கை வரமாகும். எதிரிகள் தேவையில்லை. எதிர்மறை எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு. உன் வாழ்வாதாரத்தை கொள்ளையடித்தவர்களும் உன்னை புறம் பேசியவர்களும் உன்னை தூற்றி பேசியவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் நீ கூறும் பதில் காலம் பதில் உரைக்கும். நன்றாக இரு என்று சொல்லிவிட்டு கடந்து செல். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க ஒரே வழி உன் மனசாட்சியுடன் வாழ்வது மட்டும்தான். கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்துவிட முடியாது குழந்தையே. தர்மம் செய்தால் நல்வாழ்வு அமைவதோடு வாழ்வின் இறுதிக்காலம் நிம்மதியாக அமையும். கலங்காதே. எதுவுமே முடிவல்ல. முற்றுப்புள்ளி கூட முடிவதில்லை. தொடர்ந்து மூன்று புள்ளிகள் வைக்கும் போது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது குழந்தையே. இதோ உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான். உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது குழந்தையே. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்குகின்றா? உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் விரைவில் வரும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். என் தங்கமே, இதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துத்தான் வந்திருக்கின்றா. வாழ்க்கை அனைத்தையும் கற்றுத்தந்துத்தான் வாழ்க்கையை கடக்க வைக்கும் குழந்தையே. பிரச்சனைகள் எல்லாம் நிலவை போலத்தான். ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமலேயே போய்விடும். அவ்வளவுதான் பிரச்சனை என்பது. உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாயிரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். ஏன் வைரமே, நீ ஷீரடிக்கு வர வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நான் எப்படி அவ்வளவு தூரம் வர முடியும் சாயப்பா? என்னிடம்தான் பணம் இல்லையே என்று நினைக்காதே. எப்படியானாலும் நான் உன்னை இழுத்து விடுவேன். உனக்கான சரியான நேரம் வரும்போது நீ இங்கு வந்து விடுவாய். பணம் பற்றியெல்லாம் யோசனை தேவையில்லை. நான் முடிவு செய்துவிட்டால் போதும், அனைத்தும் அடுத்த நொடியில் நடக்கும். நீ இதுவரை அது நடக்கும் நடக்கும் என்று நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே. நான் உனக்கு துணை இருக்கின்றேன். உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் நிறைய ஆசீர்வாதங்கள் உள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் நான் உன்னை வியக்க வைக்கும் காலம் வந்துவிட்டது. கலங்காதே.
நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாகவும் கூட உனக்கு நான் காட்சி தருவேன். கலங்காதே, சொல்லிவிட்டேன் கேள் குழந்தையே. உன் கணவனுடன் மனம் விட்டு பேசு, பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அழகான வீட்டுக்குள், அன்பான கூட்டுக்குள் அமைதியாக காத்திரு. சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம். நீ எதை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும். நான் இருக்க பயம் ஏன்? இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.